எங்க அம்மா பெரிய சிவபக்தை. அவங்களோட ஒர்க்க செப்டம்பர் 27 நினைக்கிறேன் உன்னை மரத்துக்கு போனோம். அப்ப ராஜசேகர் ஜெயா அண்ணா நகர்ல வீடு கட்டுறதுக்கு ஒரு பிளாட் வாங்கியிருந்தார். இன்ஜினியர் போட்ட பிளானை எடுத்துட்டு போயிருந்தார். அங்க அம்மாவை சுவாமி ஏதாவது நாயனார் கதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அம்மா பூசலார் நாயனார் சொன்னாங்க. பூசலார் வந்து காஞ்சிபுரத்துல பல்லவ மன்னன் சிவபெருமானுக்கு ஒரு பெரிய கோயில் கட்டிட்டு இருக்கான். இவரோ பரம பக்தர், அதை விட பரம ஏழை. சிவனுக்கு ஒரு கோயில் கட்டணும்னு உள்ளத்துல அவ்வளவு ஒரு ஆசை. அதனால மனசுலயே அவ்வளவு அழகா விஸ்தாரமா பிளான் போட்டு இது பண்றார். இத சொல்லிட்டு இருக்கிறதுல அம்மா ராஜசேகரும் அவர் வீட்டுக்கு பிளான் போட்டு கொண்டு வந்திருக்கார் சாமின்ட்டாங்க. ஸ்டாப்ன்ட்டாங்க கதைய. பிளான வாங்கினாரு, தடவி தடவி கொடுக்கிறார். Tilakavati is not building a house for her. She is building a temple for this beggar. இது இந்த பிச்சைக்காரனோட கர்ப்பகிரகம். ஒரே நாள்ல பல கல்யாணம் நடந்தா ஒருத்தருக்கு வாழ்த்து தந்தி அனுப்புவோம், ஒருத்தருக்கு வேண்டியவங்களை அனுப்புவோம். ஆனா நமக்கு வேண்டியவங்களுக்கு நம்மளே போவே. அது மாதிரி இந்த பிச்சைக்காரனுக்கு இது கர்ப்பகிரகம் அப்படின்னு அவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது. வந்து அஸ்திவாரெல்லாம் போட்டு முடிச்சோம். பழையபடி ராஜசேகர் வேலூருக்கு போகத்துல திருவண்ணாமலையில் இறங்கி புன்னமரத்துக்கு போறாரு. அங்க புன்னமரத்து பூரா மெரிகோல்டு பிளான்ட், ஆரஞ்சும் மஞ்சளுமா போர்வ விரிச்ச மாதிரி இருக்கு. ராஜசேகர் சூட்கேஸ்ல இருந்து எல்லாத்தையும் வெளியெடுத்து போடுன்னு சொல்லி தொண்டர்களை பூவை பறிச்சுட்டு வர சொல்லி சூட்கேஸ் பூரா அமைக்கி வச்சு திலக்கவதிட்ட கொண்டு போய் நீ இந்த பிச்சைக்காரன் கொடுத்தான்னு கொடுக்கணும் அப்படின்னு அனுப்பி விட்டார். ராஜசேகர் வேலூருக்கு போய் 2 நாள் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு 3 நாள் கழிச்சு பஸ் ஏறி மதுரை வந்தார். வந்து அம்மா உனக்கு சாமி கொடுத்து விட்டுருக்காருமா அப்படின்னு கொடுத்தார். திறந்து பார்த்தா நம்ப மாட்டீங்க, செடியில அப்பதான் பறிச்சு வந்த பூ மாதிரி அவ்வளவு ஃப்ரெஷ். 3 நாள் வெயில்ல இருந்திருக்கு, அமுக்கி உள்ள வச்சாச்சு, பூக்கள் அழுகி போயிருக்கும், அப்பதான் பறிச்ச மாதிரி இருந்தது. எங்க வீட்டு அந்த கட்டின வீட்டுல அஸ்திவாரம் முத்திருந்தானே போட்டிருக்கோம், அந்த பூஜை ரூம் இருக்கிற இடத்துல அவ்வளவு பூக்களையும் குட்டி மணல வச்சு மூடிட்டு வந்தோம். அப்போ அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் மாடியில தான் படுத்து தூங்குவேன். மீனாட்சி அம்மன் கோயில் ஜன்னல திறந்தா தெரியும். அம்மனை வணங்கிட்டு தான் கோபுரத்தை வணங்கிட்டு படுப்பேன். இப்போ தெரியறது இல்ல, கட்டடம் வந்துருச்சு. ஒன்னும் அசந்த தூங்கிட்டு இருக்கேன், ஏதோ குரு குரு குருன்னு ஏதோ யாரோ நம்மளை பாக்குற மாதிரி இருக்கு. சட்டுன்னு கண்ணு முழிச்சு பார்த்தா சுவாமி நிற்கிறார். இந்த தேகத்தோட ஒளி ரூபமா இருக்கார். தாடியை பிடிச்சிட்டு என்னை குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கார். நிறைய மனசுக்குள்ள சாமி நாம ஓடுறது எனக்கு நல்லா கேக்குது. நான் கண் விழிச்சு இருக்கேன், ரூம் ஜன்னல்லாம் தெரியுது, அலமாரி தெரியுது. சாமி நான் நாமத்தை சொல்றேன், பார்க்க வந்தீங்களா, டெஸ்ட் பண்ண வந்தீங்களா அப்படின்னு கேக்குறேன். மறு நிமிஷம் தூங்கிட்டேன். இப்போ நம்ம தூங்கும் போது எப்படி உற்ற துணையா நம்ம சாமி இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கிடுச்சு. என்ன சொல்ல, போத்துல எல்லாம் மீனாட்சம்மன் கோயிலுக்கு போனியா, மீனாட்சம்மன் கோயிலுக்கு போனியான்னு கேட்பாங்க. அவருக்கு மறுநாள் திருவண்ணாமலைக்கு போறோம், விபூதி குங்குமம் வாங்கிட்டு வருவோம்னு மீனாட்சம்மன் கோயிலுக்கு போனேன். அன்னைக்கு திருக்கல்யாணம். திருக்கல்யாணம்னா அண்ணாமலையில திருக்கார்த்திகை கூட்டம் பார்த்துருப்பீங்க, அதை விட கூட்டம் மதுரையில இருக்கும். கோயிலுக்குள்ள போனா வெளியேறவும் முடியல, உள்ளேயும் போக முடியல, அப்பேற்பட்ட கூட்டம். எனக்கு மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருச்சு. யானையை வச்சு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கூட்டம்ல நீ தள்ளி 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 கொண்டு போய் யானை காலடியில நிப்பாட்டிச்சு. பிரம்மாண்டமா இந்த யானை நிக்குது. இன்னைக்கு இந்த கஜேந்திரனாலதான் நமக்கு மோட்சம் கிடைக்க போகுது. நம்மளோ நடமாடும் மூர்த்தி ஜீவன் முக்தர் யோகிராம் சுரத் மாற்ற போயிட்டோம். இந்த அம்மன் சந்நிதிக்கும் சாமி சந்நிதிக்கும் போய் விபூதி குங்குமம் வாங்கிட்டு வந்தாச்சு. மறுநாள் காலையில போய் சுவாமி திருவடியில பிரசாதம் வச்சதான் சரி, சாமி முழங்குறாங்க. டோன்ட் திங்க் இட்ஸ் அன் ஆர்டினரி ஸ்டோன், செல்ஃப் பர்சன் டிவினிட்டி இஸ் தேர், சேம் பவர்ஃபுல் சுந்தரேஸ்வரா ஹூ பெர்ஃபார்ம்ட் ஆல் தி சிக்ஸ்
64 இல்லாஸ் இஸ் தேர் டோன்ட் திங்க் இட்ஸ் நாட் இன் ஸ்டோர் அப்படின்னாங்க. அப்படியே ஒரே நடுக்கமா போயிடுச்சு சுந்தரேஷ். அதுக்கப்புறம் ரெகுலரா எவ்ரி மண்டே நானும் ராஜசேகர்ஜியும் கோயிலுக்கு போய் அதான் எங்க யோகிராம் சுரத்மார்னு வணங்க ஆரம்பிச்சோம். அண்ணாமலை கோயிலுக்கு ஒரு அஞ்சாறு தடவை கூட்டு போயிருப்பாங்க சுவாமி. அப்போ ஒரு தடவை கடைசி அப்பதான் போனோம்னு நினைக்கிறேன். நான் என்னெல்லாம் செய்யணும் அது மாதிரி ஓ ஓன்னு சொல்லிட்டு செய்வாங்க. அப்புறம் பிரகார வரத்துல மகிழ மரத்தை வணங்கிட்டு வரணும். அங்க திண்ணையில அமர்ந்து ஒரு பழுத்த வைதிகர் வேதியர் உட்கார்ந்து வேதம் ஓதிக்கிட்டு இருக்காரு. கீழே உட்காந்து பிரம்மச்சாரி பசங்கள் அதை திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. வேதத்தை காக்க வந்தவர் இல்லையா நம்ம சாமி, குடு 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 குடுன்னு ஓடுறாரு. அங்க போய் சாஷ்டாங்கம் அந்த பெரியவரை நமஸ்காரம் பண்ணாங்க. எழுந்திருச்சு அவரை கும்பிட்டு இப்படியே நிக்கிறாங்க. பெரியவர் தூச்சு போயிட்டார். பகவான் நீங்களே கடவுள், இப்படி எனக்கு நமஸ்காரம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கவும் சாமி இப்படி இப்படின்னு தலையை மறுத்து கடவுள் மேல இருக்காராம் இப்படி இப்படி எனக்கு காமிச்சுட்டு அவருக்கு பெரிய தொகைய தட்சிணையா வச்சுட்டு அங்க இருந்து வந்து எங்களை ஒரு மூலையில உட்கார சொல்லி மலையேப்பா உச்சியே பாருங்க அப்படின்னு சொன்னாரு. லீல சொல்லு திலகவதி பின்னர் வேத வேதத்தோட மகிமையை பற்றி உலவா கிழி தந்த லீலின்னு சொல்லினா பிறகு கார்ல எங்களை ஏத்தி விட்டு ரைட் டூ லைன்ஸ் அப்படி வி ரீச் ஹோம் எங்களை அனுப்பி வச்சாங்க. பிறகு ஒரு மார்கழி மாசம் காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு நானு உமர் ராஜசேகர் மற்றும் பாத்திர கடைக்கு போனோம் சுவாமியை தரிசனம் பண்ணலான்னு. சுவாமி அழகா தூங்கிட்டு இருந்தாங்க. சரி அண்ணாமலரை கோயிலுக்கு போவோன்ட்டு சுவாமியும் அம்பாளையும் தரிசிச்சு அப்படியே திரும்ப வர்றோம். குடிமரத்தடியில சுவாமி உட்கார்ந்துருக்காரு. அப்படியே துள்ளி குதிச்சுட்டு ஓடி வந்தோம் பாருங்க. எங்களை பார்த்து சாமி சிரிக்க, சாமியை பார்த்து நாங்க சிரிக்க, ரொம்ப அற்புதமா ஆனந்தமா இருந்தது. வாங்கன்னு சொல்லி பாத்திர கடை வாசலுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஆனா ஹிந்தியில அவ்வளவு அழகா ஒரு பாட்டு பண்ணாங்க. திரும்ப ஒருக்க அந்த பாட்டு பண்ணாங்க. சொன்னாங்க இது துளசி ராமாயணத்துல வருது, இதோட அர்த்தம் தெரியுமா? ஒரு இளம் காலை பொழுதுல தசரத சக்கரவர்த்தி குழந்தை ராமனை கையில வச்சுட்டு நந்தவனத்துல நடந்துட்டு இருந்தான். ரெண்டு பெண்கள் அந்த பக்கமா போனாங்க. இவ்வளவு பாகியசாலிகள் அந்த பெண்கள் அப்படின்னு சொல்லுது திலக்கவர்த்தி அப்படின்னாங்க. இந்த இளங்காலை பொழுதில் நம்ம தெய்வ குழந்தைய தரிசித்த நாமெல்லாம் இவ்வளவு பாகியன்ட்டு எங்களுக்கெல்லாம் உள்ளமெல்லாம் அப்படியே ஒரு சந்தோஷம் வர்ணிக்க வார்த்தையே இல்லை. ஹோட்டலுக்கு போவோமா, காஃபி சாப்பிடுவோமா அப்படின்ட்டு எங்களை உடுப்பி ஹோட்டலுக்கு போய் காஃபி வாங்கி கொடுத்தாங்க. வில் ஹாவ் ஒன் மோர் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காஃபி வாங்கி குடிச்சோம். பூக்கடை கூட்டு போய் எனக்கும் தங்கச்சிக்கும் பெரிய பூ வாங்கி கொடுத்தாங்க, தலையில வச்சுக்கிட்டோம். எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுத்தாங்க, வாங்கிட்டோம். ராஜசேகர்ஜி அவரை போய் புன்ன மரத்தடியில விட்டுட்டு எங்களை திரும்பி வந்து கூட்டு வந்தாரு. சன்னி தெருவிட பத்தி சொல்லாம இருக்க முடியாது. எங்க டாக்டர் டென்டிஸ்ட்னு சொன்னேன். அப்போ சாமி ஒரு நாள் சொன்னாங்க, ரொம்ப நாளைக்கு முன்னால ஒரு ஃபாரினர் என் டென்சர் கட்ட சொல்லி 500 ரூபாய் கொடுத்தான், நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனால் ராஜசேகர்ஜி எனக்கு டென்சர் கட்டுவாருன்னா இந்த பிச்சைக்காரன் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்க டாக்டருக்கு ஒரே குஷி, சுவாமியை தீண்டி டென்சர் கட்டவா அப்படின்னு சொல்லி மதுரைக்கு வந்தோன்னே அதுக்கு வேண்டிய அத்தனை ஜாமானை எடுத்துட்டு உடனே திருவண்ணாமலைக்கு போனோம். போனாங்க ஏற்கனவே ஜனார்தன்லாம் இருந்தாரு. அப்போ சுவாமி லெப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ரூம்க்கு எங்களை கூட்டு போய் என் தங்கை உமாவை நான் திரும்பி வர்றது வரைக்கும் தேடி வந்தேன் உன்பதமே ராம் சுரத்குமார் பாட்டு நீ பாடிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை ரூமை கூட்டு போய் தாழ்பால் போட்டாச்சு. ராஜசேகர்ஜி மாவை குழைச்சி ட்ரேல வச்சு சுவாமி வாயில இப்படிதான் வச்சார். அப்படியே குமத்தி பாந்தி எடுத்தாங்க பாருங்க. நான் வெளியே இருந்து வாளியில தண்ணி வச்சு ரூமை கிளீன் பண்ணேன். சரின்னு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தார். பழையபடி ட்ரேல குழைச்சாரு, வாயில வச்சாரு வாந்தி. ஏறக்குறைய 5 மணி நேரம் இது நடந்துச்சு. ஒரு வழியா அளவு எடுத்தாச்சு. வெளியே வந்தோம் என் தங்கச்சி விடாம பாடிட்டு இருந்தா. சாமி அவளை கருணையோட பார்த்து
உள்ள நடந்த வேலை எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அது மாதிரி இந்த வேலையும் அவ்வளவு முக்கியம் அப்படின்னு அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க. மதுரைக்கு வந்து டென்சர் செய்தோம், செய்துட்டு பழையபடி திருவண்ணாமலை ஓடினோம். ஓடி சுவாமி வாயில இவர் டென்சரை எங்க டாக்டர் ரொம்ப அழகா மாட்டி விட்டார். You have passed in the examination, Rajshekarji. அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த செகண்ட் டென்சரை கலக்கிட்டாங்க. இது வரைக்கும் அவங்க டென்சர் போட்டு நான் பார்த்ததில்லை. நம் பாக்கெட்ல கையை விட்டு ஒரு 100 ரூபாயை எடுத்து டாஷர் கையை எடுத்து தன் கையில வச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கும் சாமி மாடலும் அந்த ரூபாயும் அவ்வளவு பத்திரமா என் மகன் அவன் கிளினிக்ல வச்சு பாதுகாத்து வர்றான். சன்னி திருவீட்டுல அவர் கூட அவ்வளவு விளையாடுவோம். சிகரெட் பொறுத்து சொல்லுவாரு, ஒருத்தத்துல சமத்தா ஒவ்வொரு நேரம் வாங்கிப்பாரு, ஒவ்வொரு நேரம் திடீர்னு முகத்தை இப்படி திருப்பிப்பாரு, நாங்க சங்கடப்பட்டு முழிக்கிறத பார்த்து சிரிப்பார், அடுத்த தடவை ஒழுங்கா வாங்கிப்பார். ஒரு திடீர்னு பழங்களை எல்லாம் தூக்கி எறிவாரு, அப்படியே உடனே கேட்ச் பண்ணணும், பழங்களோ பிஸ்கட் பாக்கெட்டோ இல்லாட்டி. பெரிய பாடல் இல்லையா, சுவாமி இந்நேரம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும், அலர்ட்டா அவர் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நம்ம கவனிக்கும். ஒரு நாள் என்ன நினைச்சாருன்னு தெரியல, இலக்கவதி உனக்கு ரேகை பார்க்க தெரியுமா, இந்த பிச்சைக்காரனுக்கு ரேகை பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே சீன் போட்டே நம்ம அப்படி தடவி தடவி பாக்குற மாதிரி போட்டு என்ன சொல்லுது திலக்கவதி அப்படின்னு சொன்னாங்க. யூ ஆர் தி கிங் ஆஃப் கிங்ஸ் சொல்லுது சாமி அப்படின்னு, உன்னோட ரேகை பார்த்து சொல்லு, அது என்ன சொல்லு, ஐ ஆம் தி குயின் ஆஃப் குயின்ஸ் அப்படின்னு. இப்ப நினைச்சு பார்த்தா சாமிட்ட இப்படி எல்லாம் விளையாடி இருக்கோமே அப்படின்ட்டு ரொம்ப நினைச்சாலே இதா இருக்கு. அப்போ சுந்தரேஷ் பெருமான் 64 லீலை பண்ணாருன்னு சொல்றிய, இப்ப லீலை எல்லாம் பண்றது கிடையாதா அப்படின்னாங்க. ஏன் சாமி பண்றது கிடையாது, கொட்டாங்குச்சியும் விசிறியும் வச்சுக்கிட்டு எவ்வளவு லீலைகள் பண்றாரு அப்படின்னு எங்களுக்கு நடந்ததெல்லாம் சொல்லுவேன். சிகரெட் எல்லாம் குடிக்கிறாரு சாமி அப்படின்னா திலக்கவதி அப்படின்னு சின்ன பிள்ளை மாதிரி கேட்பாரு. இப்ப நினைச்சா சாமிட்டு எப்படி எல்லாம் விளையாண்டுருக்கோமே அப்படின்னு. வைத்தீஸ்வரன்னா அவ்வளவுதான் சொல்லணும், எதை சொல்ல எதை விடனே தெரியல.